நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, நமக்கு வந்து ஒரு பயம் வருது, அதுக்கான ஆக்ஷன் நான் எடுத்துட்டேன். சோ இதுக்கு மேல அந்த பயம் எனக்கு அனாவசியம் நல்லாவே தெரியுது, பட் இருந்தாலும் அந்த பயம் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு. அது எப்படி, அது எவ்வளவு தூரம் வருதுன்னா, அந்த பயம் வந்து என் உடம்புல ஒரு நெருக்கமாவும் என் உடம்புல வந்து அதுக்கான எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நான் வெளில வர வரைக்கும். அதுக்கு என்ன பண்றது, எனக்கு நல்லாவே தெரியுது தேவையில்லாத பயம், இதுக்கான ஆக்ஷன்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், தேவையில்லாத பயம் எனக்கு தெரியுது, பட் ஈவன் அந்த பயம் கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கு. சோ அது வந்து என் உடம்ப வந்து ரொம்ப பாதிக்குது. அது இதுல இருந்து எப்படி வெளில வருது? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பயம் வருது, அந்த பயத்தினுடைய பயன்பாடு இப்ப எதுவுமே இல்ல, இருந்தாலும் உங்களுக்கு வந்து பயம் தொடர்ந்து இருந்துட்டே இருக்குங்கிறீங்க, கரெக்ட்டுங்களா? இப்ப என்னன்னா, நமக்கு அது வந்து என்னென்ன எச்சரிக்கையா இருக்கணுமோ எச்சரிக்கையா புறத்துல இருக்கிறீங்க, ஓகேங்களா? அதை தாண்டி உங்களுக்கு பயம் வந்துட்டு இருக்கு. இது அன்வான்ட் பயம்ங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியுது. அது அன்வான்ட் பயம்னு மட்டும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா போதும். நம்ம என்ன பண்றோம், இப்ப பயம் வரக்கூடாதுங்கிறது தான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, பயத்தினுடைய பயத்து பக்கம் நீங்க திரும்பிடுறீங்க. இப்ப ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்லைடு உங்களுக்கு நான் போடுறேன். ஒரு ஸ்லைடு தெரியுதுங்களா? தெரியுது சார். இது பாருங்க, இது என்னன்னு கேட்டீங்கன்னா, கார்ல இருக்கக்கூடிய ரியர் வியூ மிரர். நம்ம டிரைவர் சீட்ல உட்காந்துருக்கும் போது பின்னாடி கண்ணாடியில பாக்கலாம். இந்த கண்ணாடியில பாருங்க என்ன தெரியுது, ஒரு மஞ்சள் கலர் கார் தெரியுது, ஒருத்தர் ரோட்ட கிராஸ் பண்றாரு, ஒரு கருப்பு கலர் கார் நின்றுட்டு இருக்கு. நம்ம வந்து இதுல வந்து இந்த எப்பப்பெல்லாம் இந்த ரியர் வியூ மிரர் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், வண்டியை ரிவர்ஸ் ஓட்டும் போது இத பாப்போம், யாராவது பின்னாடி இருக்கிறாங்களா அப்படின்ட்டு, அல்லது வண்டியை நாம பார்க் பண்ணும் போது யோசிப்போம் பின்னாடிதான் வண்டி வருதான்னு பாப்போம். ஒரு வண்டியை சைடு வாங்கும் போது பாப்போம், தேவைக்கு நம்ம டிரைவிங் கரெக்டா பண்றதுக்காக இதை பயன்படுத்திக்குவோம். சோ இப்ப வந்து நேரா போக வேண்டியதுதான், இந்த ரியர் வியூ பயன்படுத்துறதுக்கு நமக்கு எந்த வேலையும் இல்ல. நமக்கு வேலை இல்லைன்னா இந்த ரியர் வியூல தெரியுற காட்சி தெரியாம போயிடுமா? அவசியம் இல்லை. நம்முடைய மனசும் இப்படிதான், அது எதை வேணாலும் வெளிப்படுத்தும், ஓகேங்களா? நம்ம தேவைன்னா அதை பயன்படுத்திக்கலாம், தேவையில்லை எனக்கு அதை காட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்றதுக்கு நமக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. ஏன்னா அது நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லை. அது தேவையற்றதுன்னு முடிவு பண்ணிட்டு நாம என்ன பண்ணலாம், புறம் நோக்கி முன்னோக்கி நம்முடைய பயணத்தை மேற்கொள்ளலாம். அதனால உங்களுக்கு தேவையற்ற பயம் வரும்போது இது தேவையற்ற பயம் எடுத்துட்டா மட்டும் போதும். நம்ம அப்படி எடுத்துக்கிறதுனால இந்த பயம் மறையணும் கூட இங்க எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்ட எந்த உணர்வும் எந்த எண்ணமுமே நீடிக்க போறது கிடையாது. எல்லாமே வந்து போகக்கூடிய ஒரு பிரதிபிம்பம் தான். அதனால நமக்கு வந்து எப்படி ரியர் வியூ மிரர் எப்படி டீல் பண்றோமோ அப்படி நம்ம மனசை டீல் பண்ணா போதும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு சந்தேகம் தான் நீங்க கேட்கலாம். எனக்கு அது புரியுறதுனாலும் அந்த பயமும் நிக்க மாட்டேங்குது, அந்த உடம்புல அது ஏற்படுத்துற அந்த நடுக்கமும் நிக்க மாட்டேங்குது. நான் என்ன சொல்றேன்னா, புரிஞ்சுக்கிறதே என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அந்த பயத்தை நிர்வாகம் பண்ண முடியாதுன்னு தான் புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிறதுனால பயம் நம்ம விட்டு போகணும் எதிர்பார்க்கறதோ, நாம மறுபடியும் மறுபடியும் வெவ்வேறு கோணத்துல நம்ம தவறான ஒரு அணுகுமுறைக்கே போறோம். ஏன்னா நீங்க என்னன்னா, நீங்க எப்ப நீங்க வந்து அது இறுதி போட்டு சுதந்திரம் கொடுக்குறீங்களோ, இது அன்வான்டெட்னு மட்டும் முடிவு பண்ணிக்கீங்க. முடிவு பண்ணிட்டீங்கன்னா சுதந்திரம் கொடுத்துட்டாவே உங்களுக்கு படிப்படியா குறைய ஆரம்பிச்சோம். இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நாம வந்து மனச நிர்வாகம் பண்ற ஒரு நம்ம செயல்ல கோட்டை விட்டுருவோம், ஓகேங்களா? நம்ம வந்து நீங்க நடந்து போறீங்க, ஒரு இடத்துல நடந்து போறீங்க. ஒரு இன்னொரு ஸ்லைடு உங்களுக்கு ஷேர் பண்றேன். இங்க பாருங்க, இப்ப தெரியுதுங்களா, ஒரு பாப்பா நடந்து போறா,
அவளுடைய நிழல் கீழே உழுவுது. நம்ம நம்ம நிழல் நான் மெயின்டைன் பண்ணோம்னு வச்சுங்க, நிழல் வந்து நான் போற பாதை எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. சாக்கடையும் இருக்குது, புல்தரையும் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் புல்தரையில நிழல் உழுந்தா பரவாயில்ல, சாக்கடையில விழக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்ம நிழலை மெயின்டைன் பண்றோம், நிழல் கரெக்டா போகுதான்னு பாக்குறோம். நம்ம போகக்கூடிய பாதை எப்படி இருக்குதுங்க பாருங்க, இந்த மாதிரியும் இருக்கும். நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த பாதையை மாதிரி மோசமாவும் இருக்கலாம். அது புல்தரையும் இருக்கு, சாக்கடையும் இருக்கு. நாம் என்ன பண்றோம், நிழல் வந்து சாக்கடையில் விழுவக்கூடாது, புல்தரையில் விழுவலாம் அப்படின்னு நல்லா கவனிச்சுக்கிட்டு நிழலை மெயின்டைன் பண்றோம், கரெக்டா விழுற மாதிரி போறோம். நாம் என்ன ஆகும், இப்படி மெயின்டைன் பண்ணி போனோம்னா நாம காலை வந்து சாக்கடை வச்சு நாம சாக்கடையில் வந்துடுவோம். நாம செய்ய வேண்டிய வேலை நம்ம காலை கரெக்டா வைக்கிறமா தான் பார்க்கணும். காலை வந்து புல்தரையில் வைக்கிறமா அப்படின்னு தான் பாக்கணுமே தவிர, நிழல் புல்தரையில் விழுதான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நிழல் எங்க வேணாலும் விழுவலாம். நம்முடைய மனசு அப்படிதான், நம்ம செயல்போக்க நீங்க கவனத்தை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா மனசுல வந்து பயம் வரட்டும், ஆனந்தம் வரட்டும், மகிழ்ச்சி என்ன வேணா வந்துட்டு போட்டோம். ஆனா நீங்க மனசுல வந்து பயம் வரக்கூடாது, மனசுல வந்து கோபம் வரக்கூடாதுன்னு மனசை மெயின் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா செயலை கோட்டை விட்டுருவோம். ஓகேங்களா? நான் அதனால வந்து மனசு எப்படி வேணா வந்துட்டு போட்டோம், அதனால உங்க நடுக்கமே வந்தா கூட ஓகே தான். உங்க கவனத்தை வந்து நீங்க செயல்பக்கம் கொண்டு போங்க. உங்களுடைய செயல்பக்கம் கொண்டு போனா மட்டுமே போதும், மீதி எல்லாமே சரியாயிடும். ஓகே ஓகே சார், புரிஞ்சது. சோ இப்ப என்னன்னா, ஓகே எத்தனை எவ்வளவு பயம் இருந்தாலும் பரவாயில்ல, பயம் இருக்குதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தை வந்து பயத்தையும் அலோவ் பண்ணிட்டு நம்ம வேலையை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதான். பயம் வராதான்னு சொல்ல முடியாது. ஓகேம்மா, ஓகே புரிஞ்சது சார். ஆ ஓகேம்மா.